வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல இன்னைக்கு நடந்த தலைப்பு செய்திகளை நம்ம பார்க்கலாம். முதல் தகவல் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சர்வதேச யோகா தினம், June 21. இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் நாட்டு மக்களிடையே சில சூப்பரான ஸ்பீச் ஒன்னு கொடுத்திருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படின்னு நம்ம திருவள்ளுவருடைய குரலை வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. அந்த குரலுக்கு வந்து அர்த்தத்தை வந்து சொன்னாரு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாடும் நாட்டு மக்களும் ஆரோக்கியமாக இருக்க நான் வந்து பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து யோகா வந்து நம்பிக்கை ஒளியா நம்மளுக்கு வந்து இருந்திருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு சூப்பரான ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காரு. இது முதல் தகவல். இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான முடிவு வந்து எடுத்திருக்காரு. என்ன முடிவு அப்படின்னா, இந்த கொரோனா இரண்டாவது அலையில தமிழ்நாடுடைய எக்கானமி வந்து ரொம்ப வந்து டவுனா இருக்கு. சோ இதன் காரணமாக எக்கானமியை வந்து பூஸ்ட் பண்றதுக
2019 நோபல் பரிசு வாங்கினாங்க. அமெரிக்காவை சேர்ந்த பொருளாதார நிபுணர் அவங்க தலைமையில வந்து 5 பேர் கொண்ட குழுவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு. இது ரெண்டாவது தகவல். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோசியல் மீடியால ஒரு கடுமையான விவாதம் ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. யாருக்கும் யாருக்கும் என்ன விவாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் இருக்காரு பாத்தீங்களா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கடந்த 10 நாட்கள்ல தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சரத்பவார் அவர்களை 2 முறை சந்திச்சு சில ஆலோசனைகள் வந்து நடத்திருக்காராம். எது குறித்து அப்படின்னா, 2024 பாராளுமன்ற எலெக்ஷன் வருது பாத்தீங்களா, அதுல பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக பிரதமர் வேட்பாளராக மம்தா பானர்ஜி அவர்களை வந்து போடுங்க, இது குறித்த ஆலோசனை வந்து நடந்துருக்கான். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, 2021 வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஐபேக் நிறுவனத்தோட கான்ட்ராக்ட்ல வந்து இருந்தாங்க. இப்ப திடீர்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, அந்த கான்ட்ராக்ட 2024 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது, பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக பிரதமர் வேட்பாளராக மம்தா பானர்ஜி அவர்களை முன்னிறுத்துறதுக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் திட்டம் வந்து போட்டுக்கிருக்காரு அப்படின்னு சில தகவல்கள் வந்து பரவிருக்கு. சோ இது குறித்து தான் சோசியல் மீடியால ஒரு டிபேட் வந்து போயிட்டு இருக்கு. பாஜக வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சொந்த தொகுதியிலேயே மம்தா பானர்ஜி அவர்களால ஜெயிக்க முடியல, எப்படி பிரதமர் மோடி அவர்கள் எதிர்த்து வந்து அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்தவர்கள் இப்ப கேள்வி வந்து கேட்டுக்கிருக்காங்க. இல்ல இல்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லிக்கிருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ நீங்க சொல்லுங்க, இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக பிரதமர் வேட்பாளராக மம்தா பானர்ஜி அவர்கள் முன்னிறுத்தப்பட்டால் யாரு வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு, யாரு மறுபடியும் உங்களுக்கு பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுடைய பேரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து மூன்றாவது தகவல். நான்காவது தகவல் என்ன அப்படின்னா, பெருத்த ஏமாற்றம் அடைந்த எடப்பாடியார் அப்படிங்கறத 4வது டாபிக். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து இன்னைக்கு வந்து ஆளுநர் உரையோட இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. ஆளுநர் அவர்கள் சில முக்கியமான விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, செய்தியாளர்களை வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வந்து சந்திச்சாரு. அப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக உடைய தேர்தல் வாக்குறுதி தேர்தல் அறிக்கையில 550க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் இருக்கு, அந்த வாக்குறுதிகளை வந்து ஆளுநர் உரையில வந்து எதுவுமே வந்து இடம்பெறல, இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு. சோ நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா, அதற்கு வந்து ஒரு குழு ஒண்ணு வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு பேச்சா வந்து திமுக வந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அதுக்கடுத்து காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் குறித்தும் ஆளுநர் அவர்களுடைய உரையில வந்து எதுவுமே இல்ல, ஆளுநர் அவர்களுடைய உரை வந்து பெருத்த ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு. இது வந்து 4வது தகவல். 5வது தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பப்ஜி மதன் அவர்களை வந்து இப்ப வந்து காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு 3ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் இருக்கணும் அப்படின்னு சைதாப்பேட்டை நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டாங்க. இப்ப காவல்துறை வந்து ஒரு சிறப்பான தரமான காரியம் ஒண்ணு பண்ணிருக்காங்க. அது என்ன காரியம், பப்ஜி மதனுடைய யூடியூப் சேனல் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து முடக்கிருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, பப்ஜி மதன் வந்து 5000 ரூபாய் காசு வந்து கொடுத்து ஏமாந்திருந்தாலும் புகார் அளிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்திருக்கு அப்படின்னு காவல்துறை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இது வந்து 5வது தகவல். 6வது தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஐடி கான்பூர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு ஆய்வு ஒண்ணு பண்ணி அந்த ஆய்வை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொரோனா 3வது அலை இருக்கு பாத்தீங்களா, அந்த 3வது அலை வந்து செப்டம்பர் அக்டோபர்ல வந்து இந்தியாவை வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஐடி கான்பூர் வந்து ஒரு ஆய்வு கட்டுரையை வந்து வெளியிட்டு இருக்காங்க.
இது வந்து ஆறாவது தகவல். கடைசி தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனல் இருக்கு பாத்தீங்களா, சவுத்ஹாம்டன் அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்துருக்கு. முதல் நாள் ஆட்டம் பார்த்தோம் அப்படின்னா மழையில வந்து கேன்சல் ஆயிருச்சு, ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து நடந்துச்சு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நான்காவது நாள் ஆட்டம், இதுவும் மழையினால வந்து கொஞ்சம் வந்து போஸ்ட்போன் ஆகிருக்கு, தள்ளி போய்க்கிருக்கு. சோ இதன் காரணமாக கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் வந்து அடைஞ்சிருக்காங்க. சோ இதுதான் நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.